புதுச்சேரியில் மழை நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் மழை நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜகுமார், இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையில் தற்போது ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். புதுச்சேரி வில்லியனூர் பாண்டியன் நகரை சேர்ந்தவர் சிவகுமார். இவர் தனது வீட்டில் இருந்து அருகே இருக்கக்கூடிய கடைக்கு நடந்து சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு காலி மனையில் மழை நீரானது தேங்கி இருக்கின்றது. அந்த மழையில் அவர் வழுக்கி விழுந்திருக்கிறார். அந்த மழையில் இருந்த அந்த தண்ணீர் வழுக்கி விழுந்தது அவர் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு முதல் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது, சாலைகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் காலி மனை ஒன்றில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அந்த காலி மனையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சிவகுமார் என்பவருக்கு வயது 52. இவர் வீட்டிலிருந்து கடைக்கு செல்லும் வழியில் அந்த மனையில் தேங்கியிருந்த நிலையில் வழுக்கில் இருந்து உயிரிழந்த சம்பவம் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வில்லியனூர் போலீசார் அவருக்கு உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து போலீசார் தற்போது அவர் உறவினர்கள் அந்த அக்கம் பக்கத்தினர் அனைவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நேற்று முதல் பெய்து வரும் மழையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.